வெற்றி கூட்டணியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேப்டன் அவர்களின் தலைமையிலான தேமுதிக, எஸ்டிபிஐ மற்றும் பாரிஸ்டர் ஓவைசி அவர்களின் தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் போன்ற கட்சிகளை உள்ளடக்கிய எங்களது வெற்றி கூட்டணியின் அங்க வகிக்கிற தேமுதிகவின் தலைவர் கேப்டன் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் திரு சுதீஷ் அவர்களையும் அவர்கள் அலுவலகத்தில் வந்து இன்றைக்கு மரியாதை நியமித்தமாக சந்தித்துவிட்டு கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி தமிழ்நாட்டிலே நல்லது ஒரு ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை, லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியை, வெளிப்படையான ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஆட்சியை உருவாக்கி தருவதற்கான கூட்டணி தான் எங்கள் கூட்டணி. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி கொள்கை கூட்டணின்னு கேட்குறீங்க? அப்படின்னா நான் 20 வருஷமாக கூட்டணி இருந்தால் தான் ஏற்றுக்கலாம். நீங்கள் தேர்தல் நேரத்தில் தீயசக்தி திமுக வரக்கூடாதுன்னா, இந்த துரோக சக்திகள் வரக்கூடாதுன்னு கூட்டணி அமைக்கிறோம். நாங்கள் அதுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம். நீங்கள் அவங்கவுங்க அவங்க கட்சி கூட்டணி கொள்கை கூட்டணி இருந்தாங்க, ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாமே. ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே எண்ணம், எங்களுக்கு ஒரே குறிக்கோள், திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும். அப்படிதான் சென்னை கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.